பிலிப்பியர் 24 வசனத்தை நான் மீண்டுமாக வாசிக்கிறேன். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாகும்படிக்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களாய் பிரகாசிக்கிற நீங்கள். ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களாய் பிரகாசிக்கிற நீங்கள் பூமியை இருளும் ஜனங்களை கார் இருளும் மூடியிருக்கிறது. பூமியை இருளும் ஜனங்களை கார் இருளும் மூடியிருக்கிறது. இந்த கார் இருளில் நீங்க ஒவ்வொருவரும் ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களாக நட்சத்திரங்களாக நீங்கள் பிரகாசிக்கிறீர்கள். பிரியமானவர்களே, பிலிப்பியருக்கு பவுல் எழுதின நிருபம் ஏறத்தாழ கிறிஸ்துவுக்கு பின் 61-62 எழுதப்பட்டிருக்கலாம். பவுல் சிறைச்சாலையிலிருந்து இந்த நிருபத்தை எழுதுகிறார். பிலிப்பு சபைதான் முதல் முதலாக ஐரோப்பிய மண்ணிலே ஸ்தாபிக்கப்பட்ட கிறிஸ்துவ சபை. எல்லா நிருபங்களை விட இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் ஒரு தனித்தன்மை வாய்ந்த நிருபம். ஜான் டேபி என்ற ஒரு பரிசுத்தவான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை பற்றி தன்னுடைய சினாப்சிஸ் நூலிலே முகவுரையாக சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். நீண்ட ஒரு பகுதி, அதை முதலாவது நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். இன் தி எபிசல் டு த பிலிப்பியன்ஸ் வி ஃபைண்ட் மச் மோர் ஆஃப் கிறிஸ்டியன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் தி எக்ஸசைஸ் ஆஃப் த ஹார்ட் அண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் தி எக்ஸசைஸ் ஆஃப் த ஹார்ட் தேன் இன் த ஜெனரலிட்டி ஆஃப் தி எபிசல்ஸ். It is in fact proper Christian experience. It is in fact proper Christian experience. There is none that contains like this. There is none that contains like this. The expression of the Christian's experience in this toilsome life and the resources which are open to him, open to anyone, in passing through it. Passing through this toilsome life and the motives which ought to govern him when one passes through this toilsome life, what type of motives that should govern him. We may even say that this epistle gives us the experience of Christian life in its highest and most perfect expression. Say, rather, it's normal condition. This is the normal Christian life. It's normal condition under the power of the Spirit of God. God has condescended to furnish us with a beautiful picture of it, with a beautiful picture of what Christian experiences, with a beautiful picture of it, as well as with the truth that enlighten us and the rules that direct our walk. ஒருவேளை ஆங்கிலத்தில் அதிகமாக பரிச்சயம் இல்லாதவர்கள் இந்த அறிமுக வார்த்தைகளை தெளிவாக புரிந்திருக்க முடியாது. இணையான தமிழிலே இந்த பிலிப்பிய நிருபத்தை குறித்து ஜான் டர்பி அவருடைய அறிமுக வார்த்தைகளை நான் தமிழிலே வாசிக்க முயற்சிக்கிறேன். பொதுவான மற்ற நிருபங்களை விட பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் தான் குறிப்பாக நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை அனுபவத்தின் கூடுதலான விளக்கத்தையும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவம் என்ன, What is the experience of Christian life? அந்த விளக்கத்தை கூடுதலாகவும் அதற்கு இணங்கும்படி நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தும் முறைகள்,
இந்த கிறிஸ்தவ அனுஷ்டானத்திற்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அனுபவத்திற்கு நாம் இணங்கி போகும்படியாக நம்மை பக்குவப்படுத்துகிற முறைமைகளையும் இந்த புத்தகத்திலே நாம் கண்டறிகிறோம். உண்மையில் அதுதான் ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை அனுபவம் என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த பிலிப்பியர்ல எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்று வாழ்க்கை அனுபவம் என்று நாம் சொல்ல வேண்டும். பாடுகள் நிரம்பின கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் நிரம்பின வாழ்க்கையின் மத்தியில் கிறிஸ்தவ அனுபவத்தின் வெளிப்பாடு என்ன? In the midst of toilsome life, கிறிஸ்தவ அனுபவத்தினுடைய வெளிப்பாடு என்ன? அப்பாடுகளின் ஊடே கடந்து செல்ல ஒருவனுக்கு கொடுக்கப்படும் வளமான தேவனுடைய உபாயங்கள் எவை? அந்த பாதையின் வழியாக அவன் கடந்து போகும்போது அவனை ஆட்கொண்டு நடத்த வேண்டிய கொள்கைகள் எவைகள் போன்றவைகள் இப்புத்தகத்திலே கொடுக்கப்பட்ட வண்ணம் இந்த பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே கொடுக்கப்பட்ட வண்ணம் வேறெங்கும் கொடுக்கப்படவில்லை. இன்னும் சொல்லுவோமேயானால் இந்த நிருபம்தான், பிலிப்பிய நிருபம்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் உன்னதமான உயர்வான தன்மையை நமக்கு முழுமையாக வெளிப்படுத்துகிறது. ஜான் டெர்பி சொல்லுகிறார், பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய உன்னதமான உயர்வான தன்மையை நமக்கு முழுமையாக வெளிப்படுத்துகிறது. தேவ ஆவியின் வல்லமையோடு வாழ்ந்திடக்கூடிய இயல்பு நிலை என்று கூட அதை சொல்லலாம். தேவ ஆவியின் வல்லமையோடு நாம் வாழ்ந்திடக்கூடிய இயல்பு நிலை என்றும் கூட அதை சொல்லலாம். அப்படிப்பட்டதொரு அழகான வாழ்க்கையின் சித்திரத்தை நம்மை மிளிர வைக்கும் சத்தியங்களை நம்முடைய நடைகளை சீர்படுத்தும் நெறிமுறைகளை தேவன் நமக்கு அருளும்படி நமக்காக மனம் இறங்கி இந்த புத்தகத்தை தந்திருக்கிறார். நமக்காக மனம் இறங்கி இந்த புத்தகத்தை தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு தீர்மானத்தோடு பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தை வருகிற நாட்களில் இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து ஜபத்தோட படிங்க. What should be a Christian life? What should be a Christian experience? That you will be able to see in this epistle. அதை இந்த நிருபத்தில் நீங்க தெளிவாக பார்க்க முடியும். பிரியமானவர்களே, திருவசனத்தை பிடித்துக்கொண்டு கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியில் சுடர்களாக பிரகாசிக்கிற நீங்க இதை உங்களுடைய வாழ்க்கை அனுபவமாக மாற்றிக்கொள்ளுங்க. நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த அனுபவங்கள் எல்லாம் பொதுவான திருச்சபைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு குடும்பத்திலேயும், குறிப்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்திலேயும் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சுருக்கமாக ஒரு 7 குறிப்புகளை நான் வாசித்த அந்த வேத பகுதியிலிருந்து உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக 27 வசனத்தில் வாசிக்கிறோம். பவுல் சொல்றாரு, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியினாலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி. தமிழ் மொழிபெயர்ப்பில் ஒரு பிழை இருக்கிறது, மார்ஜின்ல குறித்து கொள்ளுங்க. நீங்கள் கூட போராடி என்றல்ல, நீங்கள் கூடி போராடி. நீ ஒருத்தரோடு ஒருத்தர் போராடாதீங்க, நீங்கள் ரெண்டு பேருமாக சேர்ந்து உங்களை எதிர்க்கிற சத்துருக்களுக்கு விரோதமாக, பிசாசின் கிரியைகளுக்கு விரோதமாக போராடுங்க. வேண்டுமானால் மார்ஜினில் குறித்து கொள்ளுங்கள், கூட போராடி அல்ல, நீங்கள் கூடி போராடி. பிரியமானவர்களே, எதிர்க்கிறவர்களால் ஒன்றும் மறளாதிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்பட்டபடி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக நடந்து கொள்ளுங்கள். நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட. த ஃபர்ஸ்ட் இம்பரேட், முதலாவது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு
கட்டளை ஒரு இம்பரேஷன் இவன் நீங்க செய்யுங்க அப்ப நீங்க கண்டிப்பா திருவசனத்தை பிடித்துக்கொண்டு இந்த காரில் பிரகாசிக்கிற சுடர்களா இருப்பீங்க பூமியை இருளும் ஜனங்களை கார் இருளும் மூடி இருக்கு குடும்பங்களை சமாதானம் கணவன் மனைவி எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க வேதனையோடு சொல்றேன் இன்றைக்கு அநேக ஊழியர்களுடைய குடும்பங்கள்ல கிறிஸ்தவ குடும்பங்கள்ல கூட சமாதானம் இல்லாம இருக்கு இந்த குடும்ப ஆசீர்வாத ஆராதனையில ஒரு தீர்மானம் எடுப்போம் ஒருவேளை எங்களோடு கூட நேரலையில வெப் ஸ்ட்ரீமிங்ல கலந்து கொள்கிறவர்களையும் இயேசு நாமத்துல கேட்டுக்கொள்றேன் என்ன தீர்மானம் எப்படி ஆகிலும் இனி என்னுடைய லைஃப்ல கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரவானாக நடந்து கொள்வேன் ஒரே ஆவியில ஒரே ஆத்மாவில நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு விரோதமாக இந்த சாட்சியை கெடுக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளுக்கு விரோதமாக நாங்க கூடி ஜெபத்துல போராடி ஒரு போராட்டம் தான் எதற்காக எப்படி ஆகிலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரராக நடந்து கொள்ள வேண்டும் worthy of this gospel பிரியமானவர்களே உங்களால இந்த ஃபேமஸ் கொட்டேஷனை கேட்டிருப்பீங்க ஒரு பெரிய மனுஷன் சொல்றாரு I love your Christ I do not like your Christians I love your Christ I do not like your Christians your Christians are so unlike your Christ your Christians are so unlike your Christ does anyone know who said this யார் சொன்னா யாருக்கா தெரியுமா மகாத்மா காந்தி சொன்னாரு நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி சொன்னார் இந்த வருஷத்துல நம்ம தீர்மானிப்போம் ஒருவேளை நான் இன்றைக்கே எல்லா கிறிஸ்தவ உலகத்தையும் மாத்திர முடியுமா எனக்கு தெரியல ஆனா இங்க ஒரு 10 பேர் ஒரு 100 பேர் ஒரு 300 பேர் இதை கேட்கிற நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க எவ்வளவு டஃபா இருந்தாலும் சரி வாட் எவர் த சேலஞ்ச் மே பி வாட் எவர் த பிரைஸ் தட் ஐ ஹேவ் டு பே ஃபார் இட் இதற்காக நான் என்ன விலைக்கிறையும் கொடுப்பதா இருந்தாலும் சரி நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரவானாக நடந்து கொள்ள போறேன் worthy of the gospel என்ன பார்க்கிறவன் கிறிஸ்துவ பார்க்கணும் இயேசு சொன்னார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் இயேசு கிறிஸ்துவ பத்தி எபிரேயர் 1:3 வாசிக்கிறோம் அவர் தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்தது ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் த க்ளோரி ஆஃப் காட் தேவனுடைய மகிமையின் பிரகாசம் ஹி வாஸ் தி எக்ஸ்பிரஸ் இமேஜ் ஆஃப் காட்ஸ் நேச்சர் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து தேவனுடைய தன்மைக்கு ஒரு சொரூபம் செய்வமான அவர் அரூபியா இருக்கிறார் ஆனா தேவனுடைய தன்மைக்கு ஒரு சொரூபம் செய்வமான ஒரு உருவம் கொடுப்போமான தேவனுடைய தன்மைக்கு கண்ணு மூக்கு கையை காலு வைப்போம் என்று சொன்னா பிரியமானவர்களே தேவனுடைய தன்மையின் சொரூபம் தான் ஏசு கிறிஸ்து கரங்களை தட்டி கத்திரை ஸ்தோத்திரிப்போமா அவர் தேவனுடைய மகிமை அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்தார் இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனா பூமியில வாழும்போது பைபிள்ல போட்டிருக்க மனுஷனாகி இயேசு கிறிஸ்து அவரை நம்ம தெய்வம் 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 நினைச்சிட்டு அது அவரால் முடியும் நம்மால முடியாது என்று சொல்லக்கூடாது பல இடங்கள்ல மனுஷனாகிய கிறிஸ்து என்றுதான் வாசிக்கிறோம் 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரனோடு கூட பேசும்போது சொன்னேன் இயேசு ஒரு மனுஷங்க இயேசு ஒரு மனுஷன்தான் ஆனா அந்த மனுஷனை போல வாழ்ந்த வேற மனுஷன் இல்லை அதனால அந்த மனுஷனை நான் தேவன் என்று சொல்லுகிறேன் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்று சொல்லுகிறேன் பிரியமானவர்கள் ரொம்ப கூலா சொல்ற என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அவரை பத்தி யோவான் சொல்றாரு நாங்க அவருடைய மகிமையை பார்த்தோம் அவருடைய க்ளோரி அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அவருடைய குணாதிசயத்தை பார்த்தோம் நாங்கள் அவருடைய மகிமையை பார்த்தோம் அந்த மகிமை எப்படி இருந்துச்சு தெரியுமா பிதாவாகி ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது There's a begotten of God the Father. பிதாக்கு தான் அந்த மகிமை இருக்க முடியுங்க பிதாவை தவிர வேறு யாருக்குமே அந்த மகிமை இருக்க முடியாது அந்த மகிமையை அவரிலே கண்டோம் பிரியமானவர்களே எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை அந்த மகிமையை தான் அவர் நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்க பண்ணி இருக்கிறார் அந்த மகிமையை தான் இந்த மண்பாண்டத்திலே நாம் பெற்றிருக்கிறோம் அந்த மகிமையை தான் இந்த மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம் வசனத்தை மாத்திரம் சொல்லி வேகமாக கடந்து போறேன் ஒரு தீர்மானத்தோடு புதிய ஆண்டுக்குள்ள போவோம் என்ன தீர்மானம் தெரியுமா பவுல் எழுதுறார் கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் இருந்த தேவனுடைய மகிமையை தோன்ற பண்ணும் பொருட்டு
எங்க தோண்ட பண்ணும் பொருட்டு இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம். அவரை பார்க்கும்போது தேவனுடைய ஒரே பேரானவருக்கு, இட்ஸ் ஒன்லி பிகாட்டன் ஆஃப் காட், தேவனுக்கு மாத்திரம்தான் அது முடியும். தேவனுடைய ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமை அவர்ல இருந்தது. எதற்காக அந்த மகிமையை தந்திருக்கிறார்? தாழ்மையா சொல்றேன், என் முகத்துல அந்த மகிமையை தோன்ற பண்ணும் பொருட்டு. அப்படியானா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்னை பார்க்கிறவர்கள் என்னிலே பிதாவை காண வேண்டும். ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்ம கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ ஃபெயிலியர். அதுக்காக அந்த மகிமையை நம்முடைய இருதயத்திலே தோன்ற பண்ணிருக்கிறார். மண் பாண்டங்களில அந்த மகிமையை நாம் பெற்றிருக்கிறோம். நம்ம பாடி வந்து ஒரு எர்தன் வெஸ் மண்பாண்டம். ஒருவன் மேன்மை பாராட்டாதபடிக்கு, அது நம்மால் உண்டானதல்ல தேவனால் உண்டானது என்று விளங்கும்படிக்கு அந்த மகிமை அந்த மண் பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். நம்ம குடும்ப வாழ்க்கையில் ஆரம்பிப்போம். பிரியமானவர்களே, இந்துக்கள் மத்தியில் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல சம்பிரதாயம் இருக்குது. சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கிறவங்களை ஒருவர் ஒருவர் பார்த்து சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. தொழிலாளி மாலை போட்டிருப்பான். இந்த 30 நாளும் அந்த முதலாளி கூட அந்த தொழிலாளியை சாமி என்று கூப்பிடுவான். பிரியமானவர்களே, ஏன்னா அவன் மாலை போட்டிருக்கான், அவனை பார்க்கறவங்க சாமியா பார்க்கறாங்க. இந்த 30 நாள் அவனுடைய மனைவி அவனை சாமின்னு கூப்பிடுவாங்க. ஐயா, ஒரு அருமையான படிப்பினையே சொல்றேன். ஒரு மலைக்கு போறதுக்கு மாலை போட்டனால 30 நாளும் அவனை அவனோடு கூட சேர்ந்தவர்கள் சாமியா பார்க்கறாங்க. நீங்க தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறாரு. உங்களை பார்க்கறவங்க சாமியா பார்க்கட்டையா, உங்களை பார்க்கறவங்க தேவ பிள்ளையா பார்க்கட்டையா, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு உங்க மனைவி பார்க்கட்டும், என் கணவனுக்குள்ள இயேசு இருக்கிறாருன்னு மனைவி பார்க்கட்டும், என் புருஷனுக்குள்ள இயேசு இருக்கிறாருன்னு மனைவி பார்க்கட்டும், என் மனைவிக்குள்ள இயேசு இருக்கிறாங்கன்னு புருஷன் பார்க்கட்டும், பிள்ளைகள் எல்லாம் நம்ம இயேசுவா பார்க்கட்டும். பிரியமானவர்கள், ஒரு ஊழியக்காரர் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஊழியத்துக்காக போயிருந்தார். அவர் ஒரு வீட்டில் தங்க வச்சிருந்தாங்க. 5 நாட்கள் அந்த வீட்டில் தங்கியிருந்தார். ஆனால் 5 நாள் அந்த வீட்டில் இருந்தவங்களை அவர் பார்க்கவே இல்லை. அந்த அம்மாவை கூட அவர் பார்த்ததில்லை, அந்த ஐயாவை பார்த்ததில்லை. அவர் வெளியே போயிட்டு கூட்டத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே அவருடைய அறை சுத்திகரிக்கப்பட்டிருக்கும். காலையில் ஒரு சின்ன பிள்ளை கொண்டு வந்து காஃபி கொடுப்போம். 5 நாள் கூட்டங்களை முடிச்சுட்டு 5வது நாள் ஜெபம் பண்ணிட்டு போனார். ஓர் ஆண்டு கழித்து அதே வீட்டில் மீண்டுமாக தங்குவதற்கு அவருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இப்போது அவருடைய உறவினர், அவருடைய மைத்துனரும் அவரோடு கூட போயிருக்கிறார். இந்த முறை அவங்களை வரவேற்ற அந்த வீட்டார் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சிஎஸ்ஐ சேர்ந்தவங்க, பெந்தகோஸ்துக்காரங்க, இந்த வீட்டில் அவர் பெரிய வீடு, அதனால கேட்டிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, போன முறை இந்த பாஸ்டர் வந்து எங்கிட்ட கேட்கறதுக்கு முன்னால காலையிலேருந்து எனக்குள்ள இயேசு உங்கள் வீட்டுக்கு வர்றாரு, இயேசு உங்கள் வீட்டுக்கு வர்றாரு அப்படிங்கிற மாதிரியே ஒரு உணர்வு இருந்தது. ஒரு 12 மணிக்கு போல இந்த பாஸ்டர் வந்து கேட்டார், இப்படி சென்னையிலேருந்து ஒரு பிரசங்கியார் வர்றாரு, உங்கள் வீட்டை கொடுக்க முடியுமான்னு கேட்டார். ரொம்ப சந்தோஷமாக சரின்னு சொன்னோம். 5 நாள் அந்த பரிசுத்தவான் எங்கள் வீட்டில் இருந்தார், இந்த பரிசுத்தவான் எங்கள் வீட்டில் இருந்தார். 5 நாள் எங்கள் வீட்டில் இயேசுவே இருந்தா. ஹல்லேலூயா. பிரியமானவர்கள், எல்லாரும் தீர்மானம் பண்ணுவோம், எப்படி ஆகிலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக நடந்து கொள்ள போகிறேன். அது எத்தனை வேதனைகளோ கஷ்டங்களோ வந்தாலும், நான் பாடினது போல மாவலிய சிலுவையின் மேல் தொங்க நேரிடணும் கோவே, அது இன்னும் உன்னை கிட்டி சேர்க்கும் ஐயா, இன்னும் என்ன மண்டை கிட்டி சேர்க்கும் ஆண்டவர். ஒரு சிலுவை பாடா இருந்தாலும் பரவாயில்ல, அது நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரவானாக. என்ன ஆண்டவர் ரட்சித்திருக்காரு, நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷை பேசுறேன், அதற்கு ஏற்ற ஒரு பிள்ளையா வாழ போறேன், அந்த தீர்மானத்தோடு கூட இந்த புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து போவோம். பிரியமானவர்கள், அந்நிய பாஷை பேசுறது காலிடப்பால கல்லப்பட்டு குலுக்கிறது போல, இல்லைன்னா வாத்து குவாக்குவான்னு கத்துறது போல பாஷைகளை பேசுகிறதுனால ஒன்றுமே, நான் பரிசுத்தவான்களா இருக்கிறதுனால அவர் கர்த்தர் நமக்கு பரிசுத்தாவியை கொடுக்கல, நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றுவதற்காக கர்த்தர் நமக்கு பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள். 1வது குறிப்பு நான் விளக்கி சொல்லிக்கொண்டே இருக்க நேரம் இல்லை. இதனால நமக்கு விரோதமா இருக்கிறவங்க அப்படியே மறளணும், கன்ஃபியூஸ் ஆயிரும், என்ன இவ்வளவு கிறிஸ்டியனா இருக்காங்களே, இவ்வளவு கிரைஸ்ட் லைக்கா இருக்கிறாங்களே. ஒருவேளை
மகாத்மா காந்தி திரும்ப பறக்க மாட்டார் நம்மை சுற்றி இருக்கிற அருமையான இந்து சகோதரர்கள் சகோதரிகள் நம்மிலே கிறிஸ்துவை காண நாம் இன்றைக்கு சூளுரைக்க வேண்டும் சபதம் எடுக்க வேண்டும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் பிரியமானவர்களே எல்லா வசனங்களையும் வாசிக்க நேரம் இல்லை இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துக்கு நேராக சீக்கிரமாய் கடந்து போகிறேன் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் பிரியமானவர்களே தொடர்ந்து பவுல் சொல்றாரு கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு யாதொரு ஆறுதலும் உண்டானால் உண்டானால் என்பது அங்கே கேள்வி அல்ல இட்ஸ் அன் அஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கு உண்டானால் என்றால் உண்டா இல்லையா என்று கேள்வி கேட்கவில்லை உங்களுக்கு இருக்கு இந்த ஆறுதல் என்ற சொல் இது அழாத அழாத என்று தேற்றுகிற சொல்ல மூல பாஷையில் ரொம்ப நல்லா இருக்கு என்கரேஜிங் சியரிங் வேர்ட்ஸ் உங்களை திடப்படுத்துகிற திடமனதா இருங்க பாயம் வித்யு நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்குமான இருக்கு கண்டிப்பா எவ்வளவோ அருமையான வாக்கு தத்துவங்களை கொடுத்திருக்கார் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் முடிவு பிறந்த உன்னை சிநேகிப்பேன் பிரியமானவர்களே என் புருஷன் என்னை கவனிக்கல என் மனைவி என்னை கவனிக்கல என் பிள்ளைகள் என்னை கவனிக்கல எனக்கு யாருமே சப்போர்ட் இல்ல யாரும் என்னை என்கரேஜ் பண்ணல என்று புலம்பினது போதும் நம்முடைய வாழ்க்கை துதியின் பாடலாம் மாறட்டும் 23 சங்கீதத்துல என்னங்க இருக்குது அதுல ஒரு பெரிய தீர்க்க தரிசன பகுதி கிடையாது ஒரு வரலாற்று உண்மை கிடையாது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிடையாது ஒரு போதனை கிடையாது அந்த சங்கீதம் முழுவதும் பாசிட்டிவ் கன்ஃபஷன் கர்த்தரை மேய்ப்பராக இருக்க நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் லண்டையில் கொண்டு போய் விடுவார் அவர் என் ஆத்மாவை தேற்றுவார் ஆனால் நான் மரணர்களின் பள்ளத்தாக்கல் நடந்தாலும் பல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் அவர் என் கூட இருக்கிறார் அவர் கோல் அவர் தடி என்னை தேற்று ஜீவ என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மெய்யாகவே ஷியோலி ஷியோலி மெய்யாகவே ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு நன்மையும் கிருபையும் தான் தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நினைத்திருப்பேன் அங்கே புலம்பல் பாடுவதற்கு பதிலாக ஆனந்த பாடலை பார்க்கிறோம் நம்பிக்கையின் பாடலை பார்க்கிறோம் எங்க அம்மா என்னை கவனிக்கல என் பிள்ளைங்க என்ன வயசான காலத்தில் பார்க்கல என் பையன் என்கிட்ட பேச மாட்டேங்க புலம்பல் எல்லாம் விட்டுருங்க கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் உண்டு பாஸ்டர் எனக்கு ஒண்ணுமே செய்யலை பாஸ்டர் எங்களை வந்து பார்க்கல பிரியமல் எல்லா புலம்பலையும் விட்டுருவோம் கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுக்கு யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் தேறுதல் என்றால் கம்ஃபர்ட் ஒரு ஸ்ட்ரென்த் டபுள் ஸ்ட்ரென்த் ஃபோர்ட் என்றால் கோட்டை கம்ஃபர்ட் என்று சொன்னால் ஸ்ட்ரென்த் என்று அர்த்தம் தேறிட்டான் வியாதியா இருந்தால் தேறிட்டான் பரீட்சையில் தேறிட்டான் தேறுதல் என்பது கண்ணீரை துடைப்பதல்ல நம்மை ஸ்ட்ராங் ஆக்குறது கர்த்தன் கூட இருக்கிறார் அவர் என் ஆத்மாவை தேற்று என் ஆத்மா மரணத்துக்கு எதுவாக இருந்தது கசப்பாக இருந்தது அண்ணாளுடைய ஆத்மாவுக்கு கசப்பாக இருந்தது அவர் என் ஆத்மாவை தேற்றினார் என் ஆத்மாவை ஸ்ட்ரென்தன் பண்ணார் பிரியமானவளே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது அவர் அவருடைய அன்பினாலே நமக்கு எவ்வளவோ ஸ்ட்ரென்த் இருக்கு யார் நேசித்தா என்ன நேசிக்கட்டான்னு இயேசு நேசிக்கிறார் இயேசு என்னையும் நேசிக்க என்ன மாதவா நான் செஞ்சேன் இல்லை இவங்க நேசிக்கல அவங்க நேசிக்கல ஏங்க அப்படிப்பட்ட புலம்பல் கிறிஸ்துவுக்கள் உங்களுக்கு யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியினாலே யாதொரு ஐக்கியம் அவர் உங்க கூட இருக்காருல்ல அவர் உங்களோடு கூட தோள் கொடுக்காருல்ல அது மூல பாஷையில அவர் ஒரு பக்கம் தோள் கொடுக்கிறார் நீங்க ஒரு பக்கம் வண்டி எழுக்கிறீங்க அவர் ஒரு பக்கம் வண்டி எழுக்கிறார் யார் கூட வந்தா என்ன வரட்டா என்ன தான் தான் துணையின நயந்துரை சொன்னவர் நட்டாட்டில் விட்டார் ஐயா என் துறையே அடிமைக்கு எளியனுக்கு ஆதாரம் நீதான் ஐயா எளியனுக்கு ஆதாரம் நீதான் ஐயா தான் தான் துணையின நயந்துரை சொன்னவர் நட்டாட்டில் விட்டார் ஐயா ஏன் கவலைப்படுறீங்க
ஆவியானவரால் ஒரு ஐக்கியம் உண்டுதானே, ஆவியானவர் உங்களோட கூட இருக்காரு தானே, உங்களோட வண்டி எடுப்பார் தானே, உங்களுக்கோடு சேர்ந்து தோல் கொடுப்பார் தானே, உங்களோடு கூட சேர்ந்து தாங்குவார் தானே, உங்களோட ஐக்கியமா தானே இருக்கிறாரு. ஆவியினால யாதொரு ஐக்கியமும் உருக்கமான இரக்கங்களும் பட்சங்களும் உண்டானால் அவர் உங்க மேல இறங்குறாரு, உங்க மேல பட்சமா இருக்கிறாரு, நீ ஏன் மற்றவங்க மேல வருத்தப்படுறீங்க? இப்படி உண்டானால், உண்டு கண்டிப்பா உண்டானால் அவர் சொல்றாரு, இப்படி எல்லாம் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து ஏன் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, நான் சொல்றேன், உங்க சந்தோஷத்தை நிறைவாக்குங்க. உங்க கணவனோட மனைவியோட பிள்ளைகளோட என்னால இசைந்தே இருக்க முடியல அப்படிலாம் சொல்லாது. நீங்க அவங்ககிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறனால என் புருஷன் என்னை விசாரிக்கவே இல்லை, என் மனைவி என்னை கண்டிக்கவே இல்லை, என்னெல்லாம் நீங்க வேதனைப்படுறதுனால அந்த விசுவாசி நான் எவ்வளவோ செய்யறேன், அந்த விசுவாசி என்னை ஹெல்ப் பண்ணவே இல்லை, அப்படியெல்லாம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தா ஊழியம் போகவே போகாது. என்ன அழைத்தது கர்த்தர், கர்த்தர் இருக்கிறாரு, எப்படியா நடத்துவார், நடத்துவார். அவர் என் கூட ஐக்கியமா இருக்கிறார், நான் ஏன் மற்றவங்க மேல கோவப்படணும்? உதவி செய்தா செய்யறாங்க, செய்யலன்னா பரவாயில்ல. ஏ தோல் கொடுத்தாலும் தோல் கொடுக்காவிட்டாலும், பி தோல் கொடுத்தாலும் தோல் கொடுக்காவிட்டாலும், எனக்காக தோல் கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். ஹலோ லூயா, ஹலோ லூயா. என ஏடியும் சண்டை கிடையாது, பிடியும் சண்டை கிடையாது, எனக்கு தோல் கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். என்ன யார் என்கரேஜ் பண்ணாலும் சரி, என்கரேஜ் பண்ணிட்டாலும் சரி, சில வேளை கோபமா என்னை என்கரேஜ் பண்ணவே மாட்டேங்கிறேன். என் ஒய்ஃப் என்னை என்கரேஜ் பண்ணவே இல்லை, ஹஸ்பண்ட் என்னை என்கரேஜ் பண்ணவே மாட்டேங்கிறேன். ஏங்க, உங்களை என்கரேஜ் பண்ற ஒருவர் இருக்கிறார். எங்க பாஸ்டர் இல்லை, கொஞ்சம் கூட என்கரேஜ் பண்றதே இல்லை, வருத்தப்படாதீங்க. உங்களை என்கரேஜ் பண்ற ஒருவர் இருக்கிறார். கிறிஸ்துவினாலே உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்குமானா, அவருடைய அன்பினாலே உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட், ஒரு பலம் வருமையானா, அவருடைய ஆவியினாலே உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்குமையானா, அவருடைய உருக்கமான இரக்கங்களும் பட்சங்களும் உங்களுக்கு இருக்குமே ஆனா, ஒன்னு குறித்தும் கவலைப்படாதீங்க. எல்லார்ட்டையும் ஏக சிந்தையும் பிரியமான ஏக ஆத்மாவும் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாக இருந்து நல்ல இசைந்த ஆத்மாக்களா, இசைந்த ஆத்மாக்களா, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இருந்தீங்கன்னா இன்னொரு போர்டோட இசைய முடியும், அந்த போர்டு கொஞ்சம் கோணலா இருக்கு, எங்கெங்க அங்க பெண்ட் இருக்கோ அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் ஃபிட் ஆகிட்டு, அப்பதான் ரெண்டு போர்டும் ஃபிட் ஆகும். இதை கொஞ்சம் இழைக்கணும், அதை கொஞ்சம் இழைக்கணும், ரெண்டையும் ஃபிட் ஆகும். என் மாமியார் சரியில்லை, என் மருமகள் சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, என் பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லை, அப்படிலாம் சொன்னீங்கன்னா தாழ்மையா ஒன்று சொல்றேன், நீங்க சரியில்லைங்க, நீங்க சரியில்லை. பிரியமானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்க கர்த்தரால உங்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்குமானா, சந்தோஷமா இருங்க, மற்றவங்களை சந்தோஷமா வைங்க. நீங்க கிறிஸ்தவர்களாக உங்க குடும்பத்துக்கு, உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு, உங்க கணவனுக்கு, மனைவிக்கு, மாமியாருக்கு, மருமகளுக்கு நீங்க செய்யக்கூடியது ஒன்று உண்டானா, தீர்மானம் பண்ணுங்க. என்ன பாடுபட்டாலும் சரி, மற்றவங்களை நான் சந்தோஷமா வைக்க போறேன். தீர்மானிக்கிறவங்களாம் கரங்களை வைத்து கத்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம், நான் மற்றவங்களை சந்தோஷமா வைக்க போறேன். என் நிமித்தம் எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சந்தோஷமா இருக்கும், எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், என் குடும்பத்தார் சந்தோஷமா இருக்கணும். கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், ஏக சிந்தையா இருக்கணும். பாவத்துக்கு எதுவாக இல்லை, தவறுக்கு எதுவாக இல்லை. இன்னும் சுருக்கமாக சொன்னால், நேராக சொன்னால், மற்றவங்ககிட்ட இருந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல், மற்றவங்க நமக்கு என்ன செய்யணும் என்று எதிர்பார்க்காம, நீங்கள் மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், எல்லாருடைய சந்தோஷத்தையும் நீங்கள் நிறைவாக்க முடியும். பிரியமானவர்களே, ஹேட்ரட் இஸ் அ பேஷன் ஃபுல் ஆஃப் மிசரி. பகைங்கிறது துன்பம் நிறைந்த ஒரு உணர்வு, ஒரு பேஷன், ஒரு அவா. பகை மனசுல இருக்கிற வரைக்கு துன்பம் இருந்துகிட்டே இருக்குங்க. ஆனா லவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபுல் ஆஃப் ஜாய்.
அன்பு அப்படின்னு இருந்தோம்னா நம்ம மனசுல அன்புன்னு வந்துட்டோம்னா நம்ம சந்தோஷமா இருப்பாங்க. கொடுத்து நம்மளை சுத்தி இருக்கவங்கள சந்தோஷமா வச்சுக்க முடியும். இந்த காலையில நம்ம பார்த்தோம் நெகட்டிவ் இம்பல்சஸ ரொம்ப மனசுல வச்சு அப்படியே அதை பூஜை பண்ணிட்டு இருக்காதிங்க. பொய்ய பூஜை பண்ணிட்டு இருக்காதிங்க. பொய்யா அவங்களை யாரோ நம்ம சொல்லிட்டாங்க அதுக்கு போட்டு பூ போட்டு மாலை போட்டு ஊதுபத்தி கொளுத்தி வச்சு சாம்பிராணி போட்டு காலையிலையும் சாயந்தரமும் ராத்திரியும் பூஜை பண்ணாதீங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ அப்படி சொல்லிட்டாங்கன்னு பொய்ய நினைச்சு 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 எங்க வேதனைப்படுறீங்க. உண்மை உள்ளவைகளை சிந்திங்க, உண்மை உள்ளவைகளை பூஜிங்க. அவர் உண்மையின் தேவன். பிரியமானவர்களே, பொய்யத்துக்கு தூர போட்டுருங்க. பொய்யா சொன்னாங்கன்னா பல்லவத்தில் உங்களுக்கு மிகுதியான பலன் இருக்குது. பகை கசப்பு இதெல்லாம் மனசுல வச்சு அதுக்கு ஒரு கோயில் கட்டி மணிமண்டபம் கட்டி அதை அலங்கரித்து அதில் போய் டெய்லி பூஜை பண்ணிட்டு இருக்காதிங்க. இந்த ராத்திரி வேளையில் எனக்கு கொஞ்ச நேரத்தில் இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். யார் மேலேயும் உங்களுக்கு பகை வேண்டாம். குறிப்பாக குடும்பத்தில் கணவன் மேலே, மனைவி மேலே, பிள்ளைகள் மேலே, மாமியார் மேலே, மருமக மேலே பகையை வச்சுட்டு இருக்காதிங்க. பிரியமானவர்களே, இது கிட்டத்தட்ட ஒரு முக்கா கிலோ இருக்குங்க, முக்கா கிலோ இருக்கும். ரொம்பவும் வெயிட் இல்லைங்க. இதே நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னா பிடிச்சிட்டு இருக்கலாம். இது நான் ரொம்ப வெயிட் இல்லை, 5 நிமிஷம் பிடிக்கிறேன். நிச்சயமாக என்னால் 10 நிமிஷம் பிடிக்க முடியுமான்னு தெரில, ரொம்ப வெயிட் ஆகிடும். அரை மணி நேரம் பிடிச்சேன்னா என்னால் வலி தாங்க முடியாது. ஆனால் அதே முக்கால் கிலோ தாங்க. இந்த முக்கால் கிலோ எவ்வளவு நேரம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறனோ அவ்வளோ வேதனைங்க. எவ்வளவு நேரம் பகையை விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அவ்வளோ வேதனைங்க. உங்களுக்கு விட்டுருங்க, கீழே வச்சுருங்க. எங்கே போட்டு அதை தூக்கிக்கிட்டே இருக்கிறீங்க? ஏங்க அந்த வேதனையை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? திக்கில் வச்சுருங்க. சின்ன வேதனை தாங்க. அவ என்கிட்ட பேசவே இல்லை, அவ என்னை மதிக்கவே இல்லை. அதை நீங்கள் தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருங்க, கை வலிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்கள் மனசு வேதனைப்பட ஆரம்பிச்சிடும். உங்களால் தாங்க முடியாது, உடஞ்சி போயிடுவீங்க. இங்கே பெரிய பாரமாயிடும். தூக்கில வைங்க, உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், மற்றவங்களை நீங்கள் சந்தோஷமாக வைக்கலாம். குறிப்பு சொல்லி வேகமாக கடந்து போகிறேன். மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேலானவர்களாக எண்ண கடவீர்கள். மூன்றாவது, திருவசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்க விரும்புகிற நீங்க. எல்லாம் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்க, 2 வார்த்தை சொன்ன, 4 வார்த்தை, 4 வார்த்தை சொன்ன, 8 வார்த்தை. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். நான் எப்போ வேடிக்கை சொல்லுவேன், ஒருத்தன் சொல்றான் நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிறேன், எனக்கு அதில் குவஸ்டினே இல்லை. There is no dispute. அதில் என்னங்க பெரிய பிரச்சனை இருக்குது? இப்போ தம்பி எமேல் சொல்கிறாரு நான் பிடிச்ச மயிலுக்கு 3 காலுங்கிறாரு, அது ஏற்றுக்கிறது எனக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லையே. அவர் பிடிச்ச மயிலுக்கு 3 கால், அதனால எனக்கு என்ன வந்துச்சு? நான் பார்த்த மயிலுக்கு 4 கால். அவர் என்ன பொய்யா சொல்கிறாரு? அவர் பிடிச்ச மயிலுக்கு 3 கால், யாரோ ஒருத்தன் ஒரு காலை பாயா போட்டு சாப்பிட்டானே என்னவோ தெரியலை. இதுக்கு போட்டு ஒரு சண்டை போடணுமா? இல்லை இல்லை 4 கால் தான், இல்லை இல்லை 3 கால் தான். ஏங்கே இந்த வம்பு? 2 துறவிகளுக்காக சொல்லியிருக்கிறேன். ஒரு இளம் துறவி மூத்த துறவியை பார்த்து கேட்டாராம், எல்லாரும் ஊர் உலகத்தில் சண்டைலாம் போடுறாங்களே, சண்டைனா எப்படிங்க வரும், ஏங்க சண்டை போடுறாங்க அப்படின்னாங்க. அப்போ மூத்த துறவி சொன்னாராம், இது எனக்கு வேணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்கணும், இன்னொருத்தன் இது எனக்கு வேணும்னு கேட்கணும், அப்போ சண்டை வந்துடும் அப்படின்னா. அப்படியா, அது எப்படி வரும், நம்ம ஒரு நாள் சண்டை போட்டு பார்க்கலாமா அப்படின்னா. சரி, எப்படி ஆரம்பிக்க? உடனே மூத்த துறவி ஒரு கல் எடுத்து வச்சாராம், நடுவில் ஒரு கல்லை வச்சுட்டு, சாதாரண கல். இளம் துறவியை பார்த்து சொன்னாராம், இந்த கல் எனக்கு வேணும் அப்படின்னு எல்லாம் கோபமாக கேட்கணும். எனக்கு இந்த கல் வேணும் அப்படின்னு நீ கேட்கணும். நான் தரமாட்டேன், எனக்கு வேணும்பே. இல்லை இல்லை எனக்கு வேணும்பே. நான் சொல்ல, இல்லை இல்லை எனக்கு வேணும்பே. நமக்குள்ள சண்டை வந்துடும். சரி, ஒரு நாள் போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கல்லை எடுத்து நடுவில் வச்சாங்களாம். மூத்த துறவி இளந்துறவியை பார்த்து சொன்னா, சரி ஆரம்பினாராம். நல்லா ஸ்டடி பண்ணிட்டு இளந்துறவி சொன்னானோ, இந்த கல் எனக்கு வேணும் அப்படின்னு. நான் அதை கேட்ட உடனே பழக்க வழக்கம் மூத்த துறவி சொன்னாராம், வேணும்னா எடுத்துக்கோப்பான்னார். அப்படியே பழகிட்டார் அவர், வேணும்னா எடுத்துக்கோப்பான்னார். எதுக்கு போட்டு இதில் ஒரு சண்டை, ஒரு ஆர்குமெண்ட்டு? இணக்கமுள்ள ஆவி, பரத்திலிருந்து வருகிற ஞானம், அதில் ஒரு கேரக்டரிஸ்டிக் இணக்கமுள்ள ஆவி. ஒண்டையாகிலும் வாதினாலாவது வீண் பெருமை வரட்டு பெருமையினாலும் செய்யாமல் மற்றவர்களை உங்களிலும் மேலானவர்களாக கருதுங்க.
கணவன் மனைவியை தன்னில் மேலானவனாக கருதலாம். மனைவி கணவனை பெற்றோர் பிள்ளைகளிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய எவ்வளவோ நல்ல பாடங்கள் உண்டு. ஒரு பையன், சின்ன பையன், 2.5 வயசு, அவங்க தாத்தா ஒரு டாக்டர். இந்த 2.5 வயசு பையன் ஒரு நாள் அந்த தாத்தாட்ட கேட்டானா, தாத்தா தாத்தா, எலி நல்ல மிருகமா கெட்ட மிருகம், இஸ் ராட் குட் அனிமல் ஆர் பேட் அனிமல் அப்படின்னு. உடனே இந்த தாத்தா, டாக்டர் தாத்தா சொன்னாரா, ராட் இஸ் அ பேட் அனிமல். ஒய் தாத்தா அப்படின்னு கேட்டாங்க. அது நம்ம பொருளெல்லாம் கடிச்சிருது, பொருளெல்லாம் எடுத்து சாப்பிட்றது, இதெல்லாம் சொல்லிட்டு அதனால அது ஒரு பேட் அனிமல் தான் அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, தாத்தா மறந்துட்டார். ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு அந்த குட்டி பையன், 2.5 வயசு பையன் தாத்தாவை பார்த்து சொன்னானா, தாத்தா தாத்தா, இட்ஸ் நாட் லைக் தட் தாத்தா, நான் இட்ஸ் நாட் லைக் தட், அப்படி இல்லை தாத்தா, நான் என்ன இது பண்ணார், ராட் இஸ் நாட் அ பேட் அனிமல், நான் ஏன் நேரம், காட் இஸ் கிரியேட்டட் தட் லைக் தட், நான் ஆண்டர் ராட் அப்படி உண்டாக்கி இருக்கிறார், அதை போய் ஏன் தாத்தா பேட் அனிமல் சொல்றீங்க. ஒரு 2.5 வயசு பையன்ட்டு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் உண்டு. எல்லாரையும், மற்ற எல்லாரையும் உங்களை விட மேலானவர்களாக கருதுங்க. பிரியமானவர்கள், குடும்பத்தில் மாத்திரமல்ல, வேலை ஸ்தலத்தில், உறவுகள் மத்தியில், பணித்தளங்களில் மற்றவர்களை உங்களோடு உங்களை விட மேலானவர்களாக கருதுங்க. கண்டிப்பாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆட்கொள்ள முடியும். நீங்கள் சுடர்களை பிடித்துக்கொண்டு, திருவசனத்தை பிடித்துக்கொண்டு கண்டிப்பாக அந்த கார் இருள சுடர்களாக பிரகாசிக்கலாம். சமீபத்தில் ஒரு கடைக்கு போயிருந்தேன், ஜெயின் இனத்தை சேர்ந்தவர். அவருக்கு நான் பாஸ்டர் வேலை செய்கிறேன்னு தெரியும். நான் போன உடனே நானும் சிஸ்டரும் போயிருந்தோம். அப்போ அந்த ஆறு எங்களை பார்த்து கேட்டார், ஐயா நீங்கள் கடந்த முறை வந்திருக்கும் போது இங்கே ஒருத்தர் வந்திருந்தார் பார்த்தீங்களான்னு கவனிக்கலன்னு. உங்களுக்கு இத்தனை ஆண்டா தெரியும், நீங்க வர்றீங்க போறீங்க, ஏதோ நீங்க பொருள் வாங்குறீங்க, சில நல்ல காரியங்களை சொல்லித்தரீங்க, ஆனா அவரும் ஃபாதர் தான் சொன்னாரு, வந்ததுல இருந்து தன்னை பத்தியே பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாருயா, என்னையே எப்படா அவர் போவார்னு இருந்துச்சு அப்படின்னாரு. பிரியமானவர்களே, எல்லாரும் உங்களை விட மேலானவர்களாக கருது. நான்காவது வசனத்துல வாசிக்கிறோம், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. எப்படிங்க நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க முடியும்? பிரியமானவர்களே, துணி எடுக்கணும், எனக்கு எடுக்கணும், இல்லை நம்ம மனைவிக்கு எடுக்கணும், பிள்ளைகளுக்கு எடுக்கணும், கணவனுக்கு எடுக்கணும், பிள்ளைகளுக்கு எடுக்கணும், அப்பா அம்மாவுக்கு எடுக்கணும், எனக்குரியதல்ல பிறருக்குரியவைகளை நோக்குவானாக. பிரியமானவர்களே, நேரம் கருதி குறிப்பை மாத்திரம் சொல்லி கடந்து போகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக சுருக்கமாக நேரடியாக சொல்லு, கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், அந்த சூழ்நிலையிலையும் எந்த குடும்பத்தில் கணவனோ மனைவியோ தனக்கானதை அல்ல பிறருக்கானதை நோக்க அறிந்திருக்கிறார்களோ அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குங்க, சந்தோஷமா இருக்குங்க. எப்போது நம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மாத்திரம் விரும்புகிறோமோ அங்கே நம்ம சுடர்களாக பிரகாசிக்க முடியாதுங்க. உங்கள் ஆசீர்வாதத்துக்காக குறிப்பாக நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்கள், நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா, நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணுமானா, எப்படி ஆகிலும் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிற சுவிசேஷத்துக்கு பாத்திரராக நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை நம்மிலும் மேலானவர்களாக கருத வேண்டும். நமக்குரியவைகளை அல்ல பிறருக்குரியவைகளை நோக்க வேண்டும். பிரியமானவர்களை, கிறிஸ்துவினுடைய ஆறுதலும் அன்பினால் உள்ள தேர்தலும் ஆவியின் ஐக்கியம் நமக்கு இருக்குமானால் ஒன்றே ஆகிடும். பிரியமானவர்கள், நம்ம வாதினால செய்யாம மற்றவங்களுடைய சந்தோஷத்தை நம்மால நிறைவாக்க முடியும். 5வது குறிப்பை சுருக்கமாக சொல்லுகிறேன். 5வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு தீர்மானத்துக்குள்ள வாங்க, கிறிஸ்து
இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். என்ன சிந்தை? தேவனுக்கு சமமாயிருந்தால் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாம தம்மை தாமே வெறுமையாக்கி, தம்மை தாமே தாழ்த்தி, மனித ரூபம் எடுத்து, தம்மை வெறுமையாக்கி, அடிமையின் ரூபம் எடுத்து, கீழ்ப்படிந்தவராய், மரண பரியந்த சிலுவையின் மரண பரியந்த கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாழ்த்தினார். நம்ம மேன்மை பெற ஒண்ணுமே இல்லைங்க. உங்களுடைய மெடல்ஸ், உங்களுடைய பேட்ஜஸ் எல்லாம் நீங்க கழட்டி வச்சிருங்க. நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? எங்க அம்மா யார் தெரியுமா? நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் தெரியுமா? எல்லாத்தையும் கழட்டி வச்சிருங்க. எல்லாம் உண்மைதான், எல்லாம் உங்க மெடல்ஸ் தான். கொஞ்சம் வெறுமையாக்குங்க. யாரோ உங்களை வெறுமையாக்குறத விட நீங்களே உங்களை வெறுமையாக்கிருங்க. அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி, அவர் தம்மை தாமே தாழ்த்தி, யாரோ வந்து உங்களை தாழ்த்த வேண்டாம். இயேசு நாமத்தில் அன்பா சொல்றேன், நீங்களே உங்களை வெறுமையாக்கிருங்க. அண்ணத்தை நீங்க பாராட்டாதீங்க. கொஞ்சம் அந்த கிறிஸ்டியன்ஸ், இதுதான் நார்மல் கிறிஸ்டியன் லைஃப். வாட்ச்மேன் நீ ஒரு அழகான புத்தகம் எழுதியிருப்பார், நார்மல் கிறிஸ்டியன் லைஃப். திஸ் இஸ் த நார்மல் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்துவனுடைய சிந்தை உங்களுக்கு வேண்டான்னா யாருடைய சிந்தை வேணும்? பிசாசுடைய சிந்தையா? நான் உன்னதத்துக்கு ஏறுவேன், நான் இதை செய்வேன், நான் அதை செய்வேன், நான் தான் செய்வேன், நான் தான் மனவாட்டி, நான் யார் தெரியுமா, நான் எப்படி ஜெபிப்பேன் தெரியுமா, நான் ஜெபிச்சா எல்லாரும் அழிஞ்சு போயிடுவாங்க. எல்லாம் வேணாங்க. நான் வெளிய தீர்க்க தரிசி, அக்கிரம சேவைக்காரனை நான் உன்னை அறியேன்னு அவர் சொல்ல போறாரு. எதுக்கு அதுக்கு போட்டு இந்த அலட்டல்? கொஞ்சம் வெறுமையாக்குங்க. நம்ம குறித்து மேன்மை பாராட்ட ஒண்ணுமே இல்லை. எவ்வளவோ படிச்சிருக்கலாம், படிச்ச நிறைய பேர் மென்டலா தான் மாறி இருக்கிறாங்க, படிச்ச நிறைய பேர் மென்டலா தான் மாறி இருக்கிறாங்க. பிரியமானவர்கள், மேன்மை பாராட்ட நமக்கு ஒன்றுமே கிடையாது. உங்க குடும்ப ஆசீர்வாதத்துக்காக சொல்றேன். திருவசனத்தை பிடித்துக்கொண்டு கார் இருளில் சுவர்களாய் பிரகாசிக்க வேண்டிய நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சிந்தையை ஏற்றுக்கொள்வோம், கிறிஸ்துவின் சிந்தையை ஏற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, ஆறாவதாக 12 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. முடிவு பிரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் பெற்றுட்டோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டோம், வாழ்க்கையில் அநேக பிரதிஷ்டைகளை பண்ணிட்டோம், உலக வேஷத்தெல்லாம் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டோம், ஆவிக்குரிய சபைக்கு வந்துட்டோம். தாழ்மையா அன்பா இந்த வருஷத்தினுடைய கடைசி பிரசங்கம். இந்த பிரசங்கம் இல்லை, பொதுவாக எந்த பிரசங்கம் பண்ணாலும் இதான் நமக்கு கடைசி பிரசங்கம் என்று நினைச்சுக்கிட்டு தான் நான் பேசுவேன். சில வேளை சில பிரசங்களை கேட்கும்போது இதான் நம்ம கடைசியாக கேட்குற பிரசங்கம் போல என்று கூட நான் நினைப்பேன். உங்களை யாரையும் பயங்காட்டல. பிரியமானவர்கள், இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்புக்கு பாத்திரமா இருக்கிற நீங்க கடைசியாக ஒரு தீர்மானம் பண்ணீங்க. எப்படியாவது ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, சுவிசேஷத்துக்கு மாத்திரம் பாத்திரவானாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இன்னொரு தீர்மானம் பண்ணுங்க. என் ரட்சிப்பு நிறைவேறணும், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டேன், நான் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் விருதாவாய் போய்விடக்கூடாது. அன்பா கெஞ்சி கேட்கறேங்க, தாழ்மையா கேட்கறேன், நீங்க ஓடினதும் பிரயாசப்பட்டதும் விருதாவா போயிடக்கூடாது. ஒரு பெரிய ஊழியக்காரர், வருகையை பற்றி பிரசங்கம் பண்ணக்கூடியவர், அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அவரை பற்றி அவரோடு கூட நெருங்கி பழகிய ஒருவர் சொன்னார், அவர் பிரசங்கம் பண்ணும்போது கேட்டா அவர் பிரசங்கம் பண்ணும்போதே இயேசு வந்துருவார் போல தோன்றும். அவரோட ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தா சத்தியமா இயேசு ஒருத்தர் வரவே மாட்டார்னு தோன்றும் அப்படின்னார். அவர் பிரசங்கம் பண்றதை கேட்டா
பிரசங்கம் பண்ணும்போதே இயேசு வந்துருவார்னு தோணும். அவரோட ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பேசினா இயேசுன்னு ஒருத்தர் வரவே மாட்டார்னு தோன்றும். அதை கேட்டு எதிர்ந்தேன், எனக்காக பயப்படுவேங்க. அவிசுவாசத்தினால அல்ல, ஜாக்கிரதையினால். ஆண்டவரே, நான் பிரயாசப்பட்டது ஓடினதும் விருதாவாய் போகக்கூடாது. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் என் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா எனக்கு என்னங்க லாபம்? 10,000 பேருக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சுட்டு கடைசியில் இந்த ரட்சிப்புக்கு நினைக்கவே பயமா இருக்குங்க. நம்ம புறம்பா போயிட்டோன்னா என்னங்க பிரயோஜனம்? சண்டே கிளாஸ் எடுக்கலாம், குயர்ல நின்று பாடலாம், மியூசிக் வாசிக்கலாம், பிரசங்கம் பண்ணலாம், ட்ராக்ஸ் கொடுக்கலாம், எவ்வளோ விடயங்களை செய்யலாம். அது ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில அதுக்கு மேலே நினைக்க முடியலைங்க. பிரியமான நபர்களே, திருவசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களாய் பிரகாசிக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. காலையில் எழும்பும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்துக்காக டாக்டர் பில்லி கிரகம் பயப்படுவார். என்னுடைய ரட்சிப்பை இழந்து போகிற ஏதாவது ஒன்றை இன்றைக்கு நான் செய்திடக்கூடாது. என் ரட்சிப்பை இழந்து போகிற எதையாகிலும் ஒன்றை இன்றைக்கு நான் செய்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயப்படுவாராம். பிரியமானவர்களே, எப்படியாகிலும் அந்த உயிர் தெழுதல்ல நான் பங்கு பெறணும். எப்படி ஆகிலும் நான் பங்கு பெறணும். கிறிஸ்துவனுடைய அன்பு, கிறிஸ்துவுக்குள்ளான அன்பை நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. செல்ஃப்லெஸ் லவ்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டியன் லவ் தாங்க மோஸ்ட் செல்ஃபிஷ் லவ். ஏங்க அப்படி சொல்கிறீங்க? நீங்க ஏசு என்ன சொன்னார் தெரியுமா? நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசின்னு சொன்னார். இன்னைக்கு நம்மில் அநேகர் நம்மையும் நேசிக்கிறது இல்லைங்க. அப்புறம் எப்படிங்க பிறரை நேசிக்க போகிறோம்? உண்மையா நான் நரகத்துக்கு போவேனே, இல்லை எனக்கு வியாதி வருமே, ஐயோ ஆண்டவர் அடிப்பாரு அப்படின்னு உண்மையா நம்ம நேசித்தமானா? நம்மை குறித்து நமக்கு ஒரு நேசம் இருக்குமானா? இன்றைக்கு அது செய்கிற அநேக காரியங்கள் நம்ம செய்ய மாட்டோங்க. ஒரு பெரிய மாயை. ட்ரூலி வி டோன்ட் லவ் அவர் செல்ஸ், வி டோன்ட் லவ் அவர் செல்ஸ். நல்லா திங்கிறத விரும்புவோம், நல்லா தூங்குறத விரும்புவோம், சண்டை போடுறத விரும்புவோம். நம்ம வாழ்க்கையில் செய்கிற அநேக காரியங்கள் நம்ம நரகத்துக்கு நேராக கொண்டு போகிற காரியங்களை ஆவலோடு நடப்பிப்போங்க. நமக்கு அதெல்லாம் ரொம்ப இஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்ம மேலே நமக்கு இஷ்டமே கிடையாது. நம்ம பிள்ளைகள் மேலே இஷ்டமே கிடையாது. நம்ம பிள்ளைகள் எப்படியாவது பரலோகத்துக்கு வரணுமேங்கிறத விட நம்ம பிள்ளைகள் எப்படியாவது உலகத்தை அனுபவிக்கணுமே என்று தான் நிறைய பெற்றோருக்கு ஆசையாக இருக்குது. அந்த பிள்ளை செத்து நரகத்துக்கு போயிருமே என்ற பயத்தை விட இந்த உலகத்தில் என் பிள்ளை நல்லா நகையை நட்டுமா ஜாலியாக இருக்கணும், நாலு பேர் பார்த்து அந்த பிள்ளைய அப்படி பார்த்தாலே கற்பழிக்கிற மாதிரி இருக்கணும், அப்படி அட்ராக்டிவாக நம்ம பிள்ளை இருக்கணும்னு நினைக்கிறோம். அது நம்ம பிள்ளை மேலே நம்ம வைத்திருக்கிற மோசமான எண்ணங்க. என் பிள்ளை ஒரு கவர்ச்சி பொருளாக இருக்கணும் என்றல்ல, என் பிள்ளை எப்படியாவது பரலோகத்துக்கு வரணும், என் பிள்ளை இந்த உலகத்தில் தேவனால் பாதுகாக்கப்பட்டிருக்கணும், என் பிள்ளை அவிக்குரிய பிள்ளையாக இருக்கணும். அதுங்க உண்மையாக நம்ம பிள்ளைகள் மேலே நம்ம வச்சிருக்கிற அன்புங்க. என் பிள்ளை உலகத்தை அனுபவிக்கணுங்கிறது பிள்ளை மேலே நம்ம வச்சிருக்கிற துரோகம் என்னங்க? பிரியமானவர்கள், ஆவியான நம்மோடு கூட பேசுகிற எப்படி ஆகிடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படணும். கடைசியாக 14 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நான் வீணாக ஓடினது, வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கப்பில்லாமலும் செய்யுங்க. எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. கடைசியா
இந்த உலகத்துல தேவனுடைய மாசற்ற பிள்ளையாக நான் இருக்கணும். கரை திரை பிழை ஒரு மாசு அவர் என்னை பார்த்து என் பிள்ளை அப்படின்னு சொல்லும், என் பிள்ளை இல்லையா அப்படின்னு சந்தோஷமா சொல்லும். ஒரு பெரிய போதகர் ஒரு வாலிப பையனுடைய முதுகலை தட்டி நீ என் பிள்ளை இல்லையா அப்படின்னு சொன்னார், நீ என் பிள்ளை இல்லையா அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்கள், நம்ம பார்த்து சந்தோஷமா சொல்லணும், நீ என் பிள்ளைப்பா. தேவனுடைய மாசற்ற பிள்ளை யாரு? பயத்தோடு தாழ்மையோடு சொல்றேன், ராபர்ட் சேமனை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், நீ என்னுடைய மாசற்ற பிள்ளைப்பா. வினோத் யாரு? என்னுடைய மாசற்ற பிள்ளைப்பா. சௌந்தர் யாரு? சௌந்தர் என்னுடைய மாசற்ற பிள்ளைப்பா. கபடற்ற உத்தம இஸ்ரவேல், இங்க பாக்குறோம் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் மாசற்றவர்களும். கள்ளம் கபடெல்லாம் வேணாங்க, நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க. உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பண்றது, உள்ளத்துல கசப்பையும் வயிறாக்கி வச்சுட்டு பிரேஸ் லார்ட் பாஸ்டர் பிரேஸ் லார்ட் பாஸ்டர் எல்லாம் வேணாங்க. பரலோகத்துல பெருவர்கள் கூட உங்களால வைக்க முடியாது, பரலோகத்துல பெருவர்களை கூட வைக்க முடியாது. ஏனென்றால் அந்த 144,000 பேர் தங்கள் வாயிலே கபடம் இல்லாதவர், வாயிலே கபடம் இல்லாதவர். நிறைய ஊழியக்காரங்க ஒரு பாஸ்டர் குரோதமா பேசுவாங்க, அந்த சபையில் உள்ள ஆத்துமாக்களை கொள்ள அடிப்பாங்க, நாங்க தான் ஒண்ணு பல்லவத்துல சேர்க்க முடியும்பாங்க, என் சபைக்கு வா நீ தீர்க்கதரிசனம் சொல்லலாம், என் சபைக்கு வா நீ சண்டே ஸ்கூல் சூப்பரண்டன்ட் ஆயிடலாம், என்னெல்லாமோ சொல்லுவாங்க. ஃபுல்லா வஞ்சனை இருக்கும். ஆனா அந்த பாஸ்டர் பார்க்கும்போது பிரைஸ் லார்ட் பாஸ்டர், ஓ பிரைஸ் லார்ட், அவங்களுக்கு நான் ரொம்ப ஜெபம் பண்றேன் பாஸ்டர். இந்த திருட்டு பசங்க ஒருத்தராவது பல்லவத்துக்கு போக மாட்டாங்க. ஏன்னா வாயில், ஏன் இப்படி சொல்றேன், வாயில கபடம் இருக்கு, வஞ்சனை இருக்கு, பொய் இருக்கு. பொய்யை நடப்பிக்கிற ஒன்றாயிலும் பரலோகத்துக்குள்ள போகாதுங்க. உள்ளத்துல ஒன்றை வச்சுட்டு வெளியே ஒன்னெல்லாம் பேசாதுங்க. நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், பொய்யை நடப்பிக்கிற ஒன்றாயிலும் அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்காது. கபடெல்லாம் வேண்டாம். மாசற்ற தேவனுடைய பிள்ளை முடிக்கிறேன். பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் வரணும், ஏ நேசகுமாரன், ஏ நேசகுமாரன், ஏ நேசகுமாரதி, இவ மேல நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன். இந்த வருஷம் இவ்வளவு பிரசங்களை கேட்டிருக்கோம், இவ்வளவு ஊழியங்கள் செஞ்சிருப்பீங்க, டிராக்ஸ் கொடுத்துருப்பீங்க, மற்றவங்களுடைய இயேசுவை பத்தி சொல்லியிருப்பீங்க. நல்ல முகமுகமாக ஒரு கேள்வி கேட்கிறேன், பரலோகத்தின் தேவன், பரலோகத்தின் தேவன், எல்லாரும் இருக்கிற இடத்துல எளிமையா நிற்போம், இருக்கிற இடத்துல எளிமையா நில்லுங்க. ஜீசஸ் உரிஷனதீன மாறபாரபான மாறபாஷக்கர். அன்றைக்கு ஒரு அசீரிரி சத்தம் கேட்டது, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. அப்படியே பயபக்தியாய் கூடுமானால் கரங்களை கூப்பி தேவ சமூகத்தை உணருங்க, கைகளை உயர்த்தி கொள்ள தோன்றுங்கள், கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. எப்படி இருந்தால் அந்த பிரசன்ஸுக்குள்ள வர முடியுமோ அந்த பிரசன்ஸுக்குள்ள வாங்க. இன்றைக்கு பரலோகத்திலிருந்து எனக்கு ஒரு சத்தம் கேட்குமா, இவன் நேசகுமாரன், இவங்களை ரொம்ப அதிகமாக ரொம்ப பிரியமா இந்த பிள்ளை, என் மேல ரொம்ப அன்பா இருக்கிறேன், என் நேசகுமாரன், எனக்கு பிரியமான பிள்ளை, இவன் மேல நான் ரொம்ப அன்பா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை சுத்தி எத்தனையோ மகாத்மா காந்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம், என்னிலே மற்றவர்கள் கிறிஸ்துவை காணட்டும், என்னிலே மற்றவர்கள் கிறிஸ்துவை காணட்டும். இருளும் காரிருளும் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்துல
நான் ஒரு சுடராய் பிரகாசிக்க போறேன். எங்கள் ஜீவனும் இறக்கமுள்ள தேவாதிபதி, இந்த சத்திய வார்த்தை எங்களுக்குள்ளே ஆழமாய் இறங்க உதவி செய். இந்த பிரசன்னத்துக்குள்ள எங்களை வைத்துக் கொள்ள தொடர்ந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நம்முடைய குடும்பம் இப்படி இராதா, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா நம்முடைய குடும்பம் இராதா என்ற ஒரு ஏக்கம், ஒரு வாஞ்சை நம்மிலே மேலோங்கி இருக்க வேண்டும். அதற்கு இன்றைக்கு நான் முதலாவது கேள்விப்பட்டது போல, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேலானவர்களாக எண்ணுங்கள். உங்களுக்குரியவைகளை அல்ல, மற்றவர்களுக்குரியவைகளை நாடுங்கள். பிரியமானவர்களே, ஒருவர் சந்தோஷத்தை இன்னொருவர் நிறைவாக்குங்க. எப்படியாகிலும் நீங்கள் கிறிஸ்தவங்க என்ற சுவிசேஷத்துக்கு பாத்திரராக நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையில் நம்முடைய குடும்ப ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சில புதிதாக வந்திருக்கலாம், இது ஒரு சம்பிரதாயமாக இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். ஆனாலும் இதில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்குறேன். நான் படித்த பள்ளிக்கூடத்தில் அந்த ஸ்கூலுடைய மோட்டோ Lighted to lighten. நீ பிரகாசிக்கிறது மற்றவர்களை பிரகாசிப்பிக்கிறதுக்கு. பிரியமானவர்களே, 1976 அமெரிக்காவில் குடும்பங்கள்லாம் செதறிட்டு இருக்கும்போது ஒரு பேப்டிஸ்ட் பிரீச்சர் யூனிட்டி கேண்டில் என்ற ஒரு பழக்கத்தை உருவாக்கினேன். இது வந்தோடனே சில பார்த்துருப்பீங்க, என்னடா அங்கே ஸ்டேஜில் மெழுகுவத்திலாம் வச்சுருக்கு, ஏதோ ஒரு தப்பான இடத்துக்கு வந்துட்டோமா, இல்லை உங்கள் சபையில்லாம் மெழுகுவத்தி வைப்பாங்களா என்று சொல்லி. இது வணக்கத்துக்காக இல்லை. இதுக்கு ஒரு நாள் ராத்திரி நம்முடைய குடும்பத்தினுடைய ஒரு யூனிட்டி, அதை பிளட்ஜ் பண்ணுறோம். பிரியமானவர்களே, வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் ஒரு கேண்டில் கொடுப்பாங்க. நம்ம சொல்லும்போது குடும்ப தலைவர்கள், அதாவது பின்னால் இருந்து முன்னால் குடும்ப தலைவர்கள், இங்கே முன்னால் இருக்கிற கேண்டில் ஏற்றிக்கிட்டு நீங்கள் இருக்கிற இடங்களுக்கு போய் உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவங்களுடைய கேண்டில் நீங்கள் ஏற்று. இதில் எந்த விதமான மத சடங்காச்சாரமோ ஒரு மத வணக்கமோ இல்லை, ஒரு சின்ன சம்பிரதாயம். என் பிள்ளைகள், என் மனைவி, என் குடும்பம் அவங்களுடைய விளக்கை ஏற்று. எனக்கு அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனம், கர்த்தர் என் விளக்கை ஏற்றுவார். கர்த்தர் என் விளக்கை ஏற்றுவார்னா அவருடைய ஒரு கேண்டில் ஏற்றுவார் என்றார். என்னுடைய வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக இருக்கு. இருளை ஆண்டவர் வெளிச்சமாக்குவார். குடும்ப தலைவர்கள் ஒவ்வொருவரும் அந்த பொறுப்பெடுங்க. என் பிள்ளைகளுடைய விளக்க நான் ஏற்ற போகிறேன். நம்ம இருக்கிற இடங்களில் எளிமை நிற்போம். நம்ம எல்லாரும் ஒரு அன்பை மாத்திரம் மனசில் எடுங்க. என் குடும்பத்துக்கு நான் பொறுப்பு, என் பிள்ளைங்களுக்கு நான் சாட்சியாக இருக்க போகிறேன். எனக்கானவைகளை இல்லை, என் குடும்பத்துக்கானவைகளை நான் தேட போகிறேன். அப்படி உண்மையாக தீர்மானித்து ஒரு ஜெபம் பண்ணுவோமா? நம்ம குடும்பங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக அல்லது பாஸ்டர்மா உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் தகப்பனை நாங்கள் அன்போடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
அந்த வழியிலையும் கர்த்தாவே அப்பா சபையாக குடும்பங்களாக தேவ சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. எங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் உங்களுடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எம்மட்டு வாங்கி கொடுத்த ஆலோசனைகளுக்காக நாங்கள் அன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உண்மையாகவே அந்த வருகிற வருடத்தில் கூடுதலாய் கர்த்தாவே குடும்பமாய் கர்த்தருக்கென்று பிரகாசிக்கத்தக்கதாக இந்த கோணிலும் மாறுபாடும் உள்ள சந்தையின் மத்தியில் ஆண்டவரே ஜீவ சுடர்களாய் நாங்கள் பிரகாசிக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய கரங்களில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதி பேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. மியூசிக் பிளே பண்ணிட்டு இருக்கும்போது குடும்ப தலைவர்கள் தலைவிகள் வந்து உங்கள் கேண்டில் நீங்கள் பற்ற வைத்து கொண்டு இருக்கிற இடங்களுக்கு போகும்படியாக அன்பாய் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். அங்கே போய் உங்கள் குடும்ப அங்கத்தினருடைய கேண்டில் ஏற்றுங்க. Jesus, hallelujah, praise you Lord, thank you Master God. ஒருவேளை உங்கள் குடும்ப அங்கத்தினர்கள் யாராவது வராமல் இருந்தா அவங்கள கூட இந்த வேளையில் நினைவுபடுத்தி கொள்ளுங்க. Jesus, thank you Lord, praise the Lord. Thank you, Lord. Praise you, Lord. Hallelujah. Jesus. நீங்க ஜெபத்தோடு உங்க குடும்பத்தாட்ட அன்பா பேசி உங்க மனைவி உங்க பிள்ளைகள் அவங்களுடைய கேண்டில் நீங்க ஏற்றுங்க. அது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க. தேவன் நம்முடைய விளக்கை ஏற்றுகிறார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய விளக்கை அன்போடு கூட ஏற்றுங்க. ஜீசஸ் உரிஷ நதீனமாரவான மாரபூஷண லபாதீரம் இந்த ஃபெல்லோஷிப் ஆழமாய் உங்களுடைய மனதிலே பதி வைத்துக் கொள்ளுங்க. சபையோடு ஐக்கியம், உங்கள் விசுவாசிகளோடு கூட ஐக்கியம், உங்கள் குடும்பத்தாரோடு கூட உள்ள ஐக்கியம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க. Thank you, Lord. Praise you, Master God. Hallelujah. Mahime andavare. Uri shanadi namara budi namakara vala buri namara vashanamara. Hallelujah. Vee namara buri rabha. Ellar jabathodu kuda irunga. Praise the Lord. உங்கள் குடும்பத்தாரோடு கூட சேர்ந்து மகிழ்ச்சியோடு கூட இருங்க. இயேசுவே, தேங்க் யூ லார்ட். மகிமை ஆண்டவரே, ஹல்லேலூயா, பிரைஸ் யூ லார்ட். Thank you, Jesus. Hallelujah. Nandri andavare. Praise you, Lord. Jesus. Thank you, Lord. Praise you, Lord. Mahime andavare. Hallelujah. Praise the Lord. Jesus. Uravana marabushana lalala dina marabukharava. Urina marabushana lalali. Jesus, thank you, Lord.
Hallelujah. Come here. Jesus. Thank you, Lord. Unga. மனைவி பிள்ளைகள் இருக்கிற இடத்துல ஒன்றாய் ஒருவரை ஒருவர் பார்த்து எல்லாருமா சேர்ந்து குடும்பம் குடும்பமாக கத்திர ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே இருக்கிற இடத்துல பாருங்க, ஒருவர் முகத்தை ஒருவர் பாருங்க, அன்போடு கூட கர்த்தர ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய சந்தோஷம் உங்கள் குடும்பங்களை நிறப்பட்டும். அப்படியே ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. குடும்ப தலைவர் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் குடும்பத்தின் விளக்கை ஏற்றுவாராக, குறைவுகளை நிறைவாக்குவாராக, நன்மையினால் திருப்தி ஆக்குவாராக. இந்த வேளையில் குடும்ப தலைவர்கள்லாம் இருக்கிற இடத்துல உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிங்க. நன்றி. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்க குடும்பத்தினுடைய விளக்கை ஏற்றுங்கப்பா, நீங்கள் தீபம் எரியட்டும். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே உரபா நமார பாஷன மதீனமாரபா, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் இந்த வேலையில் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கிறோம். பாஸ்டர் ஃப்ரெடி சிஸ்டர் முன்னால வாங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் ஃப்ரெடி முன்னாலவாங்க, சிஸ்டர் முன்னாலவாங்க. ஹல்லேலூயா. நாங்கள் ஊழியர்களாய் சேர்ந்து உங்கள் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் கூறி ஜெபிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள நசரனாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில், இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்தில் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியிலே, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியிலே உம்முடைய பிள்ளைகள் ஐயா, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஐயா, திருவசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களாய் பிரகாசிக்க உதவி செய்யுங்கப்பா. திருவசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களாய் பிரகாசிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பம் தேவன திட்டப்பட்ட ஒரு குடும்பமா, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்க உதவி செய்யும். இப்படி எங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஐயா. அன்பினாலே நிரப்பும் ஐயா. ஆண்டவரே அன்பினாலே நிரப்பும். ஒன்றையாகில் வீண் பெருமையினாலாவது, வீண் வாதினாலாவது செய்யாம, மன தாழ்மையினால் ஏக சிந்தையா இருந்து, ஆண்டவரை இசைந்த ஆத்துமாக்களாய் உம்முடைய சந்தோஷத்தை நிறைவேற்ற உதவி செய்யும். உம்முடைய சந்தோஷத்தை நிறைவேற்ற உதவி செய்யும். உம்முடைய சந்தோஷத்தை நிறைவேற்ற உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நன்மை ஒன்று குறைபடக்கூடாது. குடும்பங்கள்ல ரட்சிக்கப்படாதவங்க ஆண்டவர் இந்த சத்தியத்துக்குள்ள முழுமையாய் வர உதவி செய். இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்று. எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், இவன் நேசகுமாரன். இந்த குடும்பம் எனக்கு ரொம்ப இன்பமான குடும்பம். இந்த குடும்பத்தில் நான் பிரியமா இருக்கிறேன். இந்த சபையில் நான் பிரியமா இருக்கிறேன். இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் நான் பிரியமா இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை உண்டாகட்ட ஐயா. சபை ஆசீர்வதிங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். அப்படியே இருக்கிற இடங்கள்ல இருங்க. அந்த கேண்டில் வேண்டுமானால் அணைத்து கொள்ளுங்க. உங்களுக்கு இன்னொரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது. பிரியமானவர்களே, இதை வெளியே வச்சு காஃபி டிஃபன் அப்படிலாம் இல்லாமல், இன்னைக்கு நாங்கள் முதல் முறையாக ஜபம் பண்ணி திருவிருந்து கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு வாரமும் அன்பின் விருந்து உண்டு. ஆவுனா நம்ம சபையில் சாப்பாடு உண்டு. ஆனால் இன்றைக்கு ஏறத்தாழ திருவிருந்துக்கு இணையாக நாங்கள் ஜெபிச்சு உங்கள் எல்லாருக்கும் ஒரு பீஸ் கேக் கொடுக்க போகிறோம். கேக் கொடுத்தோன்னு வாங்கி சாப்பிட்றாதீங்க. நான் என்ன செய்யணும்னு சொல்கிற வரைக்கும் அந்த கேக் எல்லாரும்
கையில வச்சிருங்க volunteers help பண்ணுவாங்க நாங்க ஜெபம் பண்ணி அந்த கேக் எல்லாரும் கொடுக்க போறோம் இது செல்லருக்கு pleasant surprise நான் நினைக்கிறேன் ஜெபம் பண்ணு அன்பின் இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இருக்கிறதுல பரவாயில்ல கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோங்க திரும்ப எழும்பலாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் அன்பின் இயேசுவே இந்த கேக்கு உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க நாங்கள் ஆசீர்வதிக்கிற அப்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே எங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி எங்களை விட்டு விளக்குறீங்க ஆண்டவரே ஆண்டவரே இந்த கேக் பீஸ் ஆண்டவரே ஏதோ சபையில் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்தோம் என்றல்ல இந்த வேளையில் இந்த கேக் பீஸ் ஒவ்வொன்றிலையும் உம்முடைய ஒரு ஆசீர்வாதம் உம்முடைய அனுக்கிரகம் நிறைவாய் கட்டளையிட ஆண்டவரே ஆண்டவரே அந்த அப்பத்தை புசிக்கிற நாங்கள் உம்முடைய சரீரத்துக்கு சரீரமாய் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுற நாங்கள் உங்களுடைய ரத்தத்துக்கு ரத்தமாக ஐக்கியமாக இருக்கிறோம் இந்த கேக் பீஸை சாப்பிட்ற நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தினால அருள்னால உம்முடைய அன்பினாலே என் குடும்பங்கள் கட்டப்பட உதவி செய்ய நீங்கள் ஆசீர்வதித்து தாருங்கப்பா இந்த வருஷ கடைசியில் இந்த கடைசி ஆராதனையில் இந்த பீஸை நாங்கள் உம்முடைய கரத்திலிருந்து இந்த கேக் துண்டை பெற்றுக்கொள்ள எனக்கு 5:52 ஆசீர்வதித்து ஜனங்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுத்தீங்க இது எங்களுக்கு ஆசீர்வதித்தாருங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே எல்லாரும் இந்த ரோல தம்பி விவேக் வாமா உங்கள் வீட்டில் சின்ன பாப்பா இருக்குன்னா கூட பாப்பாக்கே ஒன்று கையில் எடுத்துக்கோங்க ஆனால் நான் சொல்கிற வரைக்கும் யாரும் சாப்பிடாங்க கொஞ்சம் பொறுமையாக வச்சுருங்க ஹல்லேலூயா ப்ரைஸ் யூ லார்ட் பின்னாலேருந்து கொண்டாங்கப்பா ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா ப்ரைஸ் யூ ஜீசஸ் நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா தேங்க் யூ மாஸ்டர் காட் ஜீசஸ் எவ்வளவாய் தேவ சமூகத்தை உணர வேண்டுமோ அவ்வளவாய் தேவ சமூகத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் எந்த விதத்திலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தடைபட்டு போகக்கூடாது வாலண்டியர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணுங்க ஜீசஸ் தேங்க்யூ லார்ட் ப்ரைஸ் த லார்ட் நன்றி ஆண்டவரே வி வர்ஷிப் யூ ஓ லார்ட் தேங்க்யூ லார்ட் Thank you, Jesus. Praise you, Lord. Koncham chikram. Thank you, Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah, Jesus. நிறைய பேரு உன் குடும்பங்கப்பா உன் குடும்பங்க வரலையா போ அங்க போ குடும்பத்துட்ட போ
எலிசா எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் வரைக்கும்போது எலும்புகள் எலும்புகளோடு சேர்ந்துச்சான். பிரியமானவர்களே, உங்களில் நிறைய பேர் கல்யாணத்து அன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேமராக்கு முன்னால் ட்ராமா மாதிரி கேக்கெல்லாம் ஊட்டியிருப்பீங்க. சிலருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அது ஒரு நாள் கூத்தாக தான் இருந்திருக்கும். இன்றைக்கி கேமராக்கு முன்னால் இல்லை, யாரோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இல்லை, யாரோ கை தட்டுறதுக்காக இல்லை, அன்போடு கூட உங்கள் குடும்பத்தில் அஞ்சு பேர் இருந்தாலும் சரி, இல்லை ஒரே ஒருவங்க மனைவி மாத்திரம் வந்திருந்தாலும் சரி, நீ ரெண்டு பேராக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ நான் சொல்லும்போது கர்த்தர் பார்க்கும்படியாக ஒருத்தரை ஒருத்தர் நீங்கள் ஃபீட் பண்ண போகிறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தெய்வ சமூகத்தில் நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன், நான் உனக்கு உதவியாக இருப்பேன் அப்படிங்கிற ப்ளெட்ஜ் பண்ணுற மாதிரி நான் சொல்லும்போது நீங்கள் ஃபீட் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னால் கண்டிப்பாக வைக்கப்படாமல், ஆக வைக்கப்பட வேண்டியதே இல்லை. கல்யாணத்தன்னைக்கு கேமரா மேல கேக் கூட்ட வைக்கப்படல, தேவ சமூகத்தில் கேக் கூட்ட வைக்கப்படணும். வைக்கப்படாமல் தேவ சமூகத்தில் உண்மையாக ஒன்று சொல்லுங்க, நீங்கள் ஒரே குடும்பம் தானே. ரெண்டு ஸ்டேட்மெண்ட், ஒன்று பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட, பெற்றோர் பிள்ளைங்கிட்ட, கணவன் மனைவிட்ட, மனைவி கணவன்கிட்ட ஒரு வார்த்தை, உண்மையான அவனை நேசிக்கிறேன், உண்மையான அவனை நேசிக்கிறேன். அதை உண்மையாக சொல்லணும், கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லணும், ட்ரூலி ஐ லவ் யூ. ரெண்டாவது, நான் கடந்த ஆண்டில் கடந்த நாட்களில் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா ஹர்ட் பண்ணியிருக்கேன் மன்னிச்சுக்கோ. பிள்ளைங்க அப்பா அம்மாட்ட சொல்லுங்க, அப்பா அம்மா பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க, நான் உன்னை எத்தனையோ நேரம் வேதனைப்படுத்தி இருக்கிறேன், தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்கம்மா, டேடி மன்னிச்சுக்கோங்க, உங்கள் ஒய்ஃபை பார்த்தேன் சாரி, ஐ ஹர்ட் யூ சொல்லிட்டு நீங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர், உங்கள் குடும்பத்தில் மாத்திரம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு ஒருவருக்கு ஒருவர் அன்போடு இந்த கேக்கு கண்ணீரோடு கூட தெய்வ அன்போடு ஒருவருக்கு ஒருவர் ஊட்டுங்க. ஒரு கன்ஃபஷன், இந்த வருஷம் முழுசும் வர்ற நாட்கள் எல்லாம் நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன், உன்னை போஷிப்பேன், உனக்கு ஸ்வீட் தருவேன், உனக்கு இன்பமாக இருப்பேன் என்ற ஒரு அஷூரன்ஸோடு ஒருவருக்கு ஒருவர் இந்த அன்பை பரிமாறும்படி இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாக கேட்டு எல்லாரும் இருக்க இடத்துல எளிமை நிற்போமா. அன்பின் இயேசுவே, உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபையை தார், குடும்பங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. எல்லாரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஒரு வார்த்தை, பிள்ளைகள் பெற்றுட்டு சொல்லுங்க, உண்மையான அவனை நேசிக்கிறேன், உண்மையாக மட்டும் அன்பாக இருப்பேன், ஒரு வார்த்தை சொல்லுங்க, உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு தயவு செய்து மன்னிச்சுக்கோ. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து அன்பை பரிமாறிக்கொள்ளுங்க. ஹலோ, தேங்க்யூ லார்ட், பிரைஸ் யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், வி வர்ஷிப் யூ மாஸ்டர் காட், ஹல்லேலூயா ஜீசஸ். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு உண்டு தான், அதன் அடிவில் உண்டு. கர்த்தருடைய குழு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையான பாஸ்டர் ஃப்ரெட்டி நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர் சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியினுடைய இந்த மாலை வேளையில இந்த குடும்ப ஐக்கியத்திற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர், எங்கள் நடுவிலே பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சுவிசேஷத்துக்கு பாத்திரவான்களாக என்ன நடந்து ஆண்டவரே, நாங்கள் ஆறுதலையும் தேர்தலையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அடைந்து ஆண்டவர் ஒவ்வொருவரும் எங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணி பிறனுக்கானவைகளை நாங்கள் நோக்கி கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையோடு நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் ரட்சிப்பை நிறைவேற்ற நாங்கள் பிரயாசப்பட்டு ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே ஆண்டவரே மாசற்ற பிள்ளைகளாக ஆண்டவரே சுடர்களைப் போல பிரகாசிக்க இந்த குடும்பங்களை இந்த நாளிலே நீர் உற்சாகப்படுத்தினதுக்காய் சோத்திரம்.
இப்பொழுதும் அன்பின் பரிமாற்றமாக இந்த கேக்கை ஆண்டவரே ஒருவர் ஒருவர் ஊட்டிக் கொண்டதை தேவன் அறிந்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே மெய்யாகவே ஆண்டவரே கடந்த ஆண்டிலே ஏற்பட்ட கசப்புகள் ஆண்டவரே உராய்வுகள் எல்லாவற்றையும் மாற்றி இந்த வருஷத்தின் கடைசியிலே ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொருத்தருடைய இருதயமும் ஆண்டவரே ஒருவர் பட்சமாக திருப்பப்பட்டிருக்கிறதாய் சோத்திரம். ஆண்டவரே யாதொரு ஆறுதலும் தேறுதலும் உண்டானால் அது கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தையின்படியாக கிறிஸ்துக்குள் இந்த நாளில் உண்டான ஆறுதலும் தேறுதலுக்காய் சோத்தரிக்கிற கர்த்தாவே ஒவ்வொருவரையும் தங்களிலே மேன்மை உள்ளவர்களாக என்ன ஆண்டவரே பிறனுக்கானவைகளை நோக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க இருக்கிற எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபையின் கரம் இருந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஐக்கியப்படுத்தி சமாதானத்தோடு கூட ஆண்டவரே கர்த்தாவே உள்ளே செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாக இருக்கிற கர்த்தர் இவர்கள் அனைவரோடு கூட இருந்து ஆண்டவர் 2016 இவளை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே நீர் எடுத்து செல்லும்படியா நான் ஜெபிக்கிறோம். பாஸ்டருக்காக பாஸ்டர்மாக்காக ஆண்டவர் கர்மை ஊழியர்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஊழியத்தை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக நீ வைத்திருக்கிறதாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகர் இந்த வெளிச்சத்தில் கடந்து வந்து கழிவுற கத்தர் கிருபை செவீராக. இந்த வல்ல நாமத்தை கத்தர் மயப்படுத்தும். கிருபின் கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த நாமத்தில் பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் அன்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமென் 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 ஆமென்.